வந்து அத்தையோ மாமாவோ, அத்தையும் மாமாவுமா இருக்கணும். மாமனார் மாமியாரா ஆக வேண்டாம், நான் அப்படி பார்க்க வேண்டாம்னு பாக்குறேன். ஏன் ஆக வேண்டாம் நினைக்கிறீங்க? மாமனார் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். அதுவுமே ஒரு கம்ஃபர்டபுளா தானங்க சார் இருக்கும். ஒரு அத்தை மாமா, அவங்க அத்தை மாமாவே தான் அதே போலதான் திட்ட போறாங்க. சோ அதையே நம்ம இதாவே எடுத்துக்கலாம் இல்லைங்க சார்? பெண்டானே பெண் சாஃப்டர் பண்ணிக்காதீங்க. எனக்கு வந்து நாலு அத்தை. ஒரு அத்தை பையனை கல்யாணம் பண்ணனா மிச்ச அவங்களோட தங்கச்சிங்க கிட்ட அடுத்து இது போவோம். அவங்க கேட்டு சும்மா விட்டா பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்மளோட அண்ணன் பொண்ணு தானே இவ, ஒரு மணி நேரம் லெக்சர் எடுப்பாங்க சார். அது அசல்ல இருந்தாலும் அப்படிதானே? இல்ல இல்ல, உடனே அசலுக்கு போக கூடாது. அசல்ல இருந்தா அப்படித்தான் கிடையாது. அசல்ல இருந்தா ரெண்டாவது அக்கா தங்கச்சிட்டு அவங்க சொன்னாலும் அவங்க வந்து இங்க கேட்கலாம் முடியாது. இல்ல, பெற்றோர்களுக்கான மதிப்பு இருக்காது. இப்ப எங்க அப்பா வந்து வந்திருக்கு, ஏதோ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க அப்பனை பத்தி தெரியும், உங்க அம்மா பத்தி தெரியும், அப்பவே அப்படிதான். அப்படி நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சம்பந்தி தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கனாலும் எப்படிதான் இருந்தாலும் சம்பந்தி ஆயிட்டாரு அப்படிங்கறக்காக வாங்க வாங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா தான் இது பண்ணுவாங்க. சம்பந்தி மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்கிரீன் முன்னாடி கொஞ்சம் பேச வைங்கிறேன். தப்ப தப்பன்னு போட்டு அடிச்சுக்கிட்டாலும் அண்ணன் தங்கச்சி உறவுது, அது விட்டு போகாது. அப்படி அப்படி கிடையாதுங்க. இப்ப எங்க அப்பா மேல கேஸ் போட்டிருக்காங்க எங்க அத்தை அப்படின்னா மறுபடியும் அத்தை முகத்துல எங்க அப்பா முழிக்க முடியாது. சண்டை வரும், கலகம் இருக்கும், சிக்கல் இருக்கும். ஆனா நான் திரும்ப சரி பண்ணிடுவேன். அங்க சண்டை வந்தா காம்ப்ளிகேஷன் கூட. ஒண்ணுமே கிடையாது சார். நாங்க எப்ப போனாலும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போனதோட கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க இன்னும் வந்து கொஞ்சம் பயத்தோட உபசரிப்பு ஜாஸ்தியா தான் இருக்கும். பயமா? அப்படிலாம் கிடையாது. நானும் மாமனார் வீட்டோடையே தான் இருக்கேன். நல்லா கண்ணியமா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இல்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல்ல எடுத்த மருமகனும் இருக்காப்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன நிகரா செய்யறாங்களோ மரியாதை கொடுக்கறாங்களோ எல்லாமே நமக்கும் நடக்குது. பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறனால ஒரு பையனா நினைச்சு அவரை விட நமக்கு பொறுப்பு கூடவே கொடுக்கறதா. இதுதான் உங்க நிலைமை, இதுதான் உங்க நிலைமை. இப்ப வந்து நாங்க எங்க மாமனார் வீட்டுக்கு போனோம்னா சண்டேஸ்ல வீக்கெண்ட்ல போவோம் சார், லீவுக்கு. கிராமத்துல இருக்கு ஆக்சுவலா. மாமனார் மாமியார் அங்க தனியா இருக்கிறாங்க. நாங்கள் போனனாலே ஃபோன் பண்ணி கேட்பாங்க மாப்பிளைக்கு என்ன வேணும்னு கேளு. பிராந்தி ஒரு புள்ளு, பீரி ஒரு புள்ளு, பிரியாணி ஒரு புள்ளு, காடை ஒரு புள்ளு, கவுதாரி ஒரு புள்ளு, கொக்கு ஒரு புள்ளு, கோழி ஒரு புள்ளு, நண்டு ஒரு புள்ளு, நத்த ஒரு வெஜ்ஜோ வெஜ்ஜோ எது வேணுமோ நாங்கள் சொல்கிறத செஞ்சு வைப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி கவனிப்பு இருக்கும் வீட்டுக்கு போனால். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போனாலே கம்பல்சரி வீட்டில் யார் இருந்தாலும் மாமா தான், சொந்த தாய் மாமா தான். ஒரு கூப்பிடணே அவசியம் கிடையாது. டக்குன்னு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க. கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. மாப்பிள்ள அசல், ஒரு மாப்பிள்ள சொந்தனா, சொந்தமா இருக்கிற மாப்பிள்ள அசல் மாப்பிளைக்கே இவர் மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றது எங்க வீட்லயே இருக்கு. இன்னொரு மாப்பிள்ள அசல் மாப்பிள்ள தான். நான் வந்து சொந்தமா. ஓ, இதா அநியாயத்தை கண்டா பொங்குறதா? உங்களோட தேவையே நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். எப்பயுமே எனக்குதான் எல்லா வேலையுமே நான் தான் எடுத்து செய்வேன் எங்க வீட்டுல. அதான் ஆரம்ப காலத்துல இருந்து அதான் ப்ரோ. ஏன்னா உங்களை தான் கவனிச்சா. ஏன்னா அவங்க அசல் மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும்? என்ன பண்ணிடுவானுங்க? நான் வாரம் போறேன், நீங்க எல்லாம் எடுத்து செய்யற நீங்க உங்களுக்கு கவனிப்பா, எப்பயாவது வர்ற அசல் மாப்பிள்ளைக்கு கவனிப்பா. சார் லிவரும் செவரும் ஒட்டி அசலுக்கு தான் சார். அசலுக்கு தானே? நினைக்கிறது நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? யாரோ புருஷன் அடிக்கிறாரு அல்லது புருஷன் வந்து முறையா நடந்துக்கல, கட்டுன்னு விட்டுட்டு வர முடியுமா? முடியாது. முடியாதுல? ஏன் முடியாது? இதே அசல் என்ன பண்ணிடுவாங்க சார்? பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி
நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரீயா இருக்கலாம் சார். இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் கொஞ்சம் யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணிட்டோ பயந்து பயந்து வாழ்ற மாதிரியோ பிடிக்கல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அத்தைக்கு தெரியும் இவங்க இவ்வளவுதான், ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. கல்யாணம் பண்ணி போறப்ப ஒரு பேம்பரிங் கிடைக்குதுங்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் அந்த பேம்பரிங் இது அதெல்லாம் சும்மா கண்சாட. இந்த அழுகுற குழந்தைக்கு ஜாமான காட்டி அழுவி அமத்துற மாதிரி தான். இவங்கதான் எங்க மாமா, இவங்க தான் எங்க மாமியார், இவங்க நேச்சர் இதுதான். அதுக்கு நான் ஒத்து வருவேன்ற பட்சத்துல தான் நான் அதை ஓகேவே சொல்ல போறேன். அதுவும் இல்லாம இதுல வெறும் மணமகன் மணமகள் லவ் தாண்டி உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. நாத்தனார் பையன், நாத்தனார் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க. எங்க வீட்டுல அவங்க கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணி நல்ல வசதி. ரெண்டு தன்னோட பிசினஸையும் கொடுத்து அக்கா பையனுக்கு என் பெரிய பொண்ண கட்டி கொடுத்து. உங்களுக்கு பையன் இருக்கானா? பையன் லண்டன்ல இருக்கான். அவன் வெல் செட்டில்டு, சொத்த பார்க்க ஆள் இல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கொடுக்கவே இல்லை நாங்க, இன்னும் பிசினஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், சொத்து கொடுக்கல. ஆனா பொதுவா முன்னால இந்த சிஸ்டம் இருந்துச்சு. ஒரு பெரிய பணக்காரர் இருப்பாரு, ஏழைப்பட்ட மாப்பிள்ள எடுப்பார். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. அந்த சிஸ்டம் இருந்துச்சுல, அதை ஏன் விட்டீங்க? அது குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுங்களோட எஜுகேஷன் லெவலை வளர்க்க வளர்க்க எஜுகேஷன் வளர வளர இது என்ன வளரணுமே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், எனக்கு அந்த மாப்பிள்ள தான் வேணும் அப்படிங்கையில, இன்னைக்கு டாக்டர் படிச்ச பொண்ணுக்கு எங்க ஏரியாவில வந்து மாப்பிள்ள கிடைக்கல அப்படிங்கையில, இந்த ஈக்குவலுக்கு, அதாவது எம்டி பண்ணிருச்சு பொண்ணு, சோ அந்த பயனும் இல்ல. எளிய மனிதர்களுக்கான திருமண வாழ்வை சொந்தம் அமைச்சு கொடுத்துச்சு. ஏன் அந்த செட்டப்பை நீங்க கைவிட்டீங்க? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து உடனே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பழி போடக்கூடாது. என்ன சொல்றோம் சொத்து சொன்னது போல மெயின் வந்து 99 இல்லைனா 110 எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். அவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா என் சொத்து என்னோட இருக்கு. அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ண விரும்புறாங்க, அதனோட இன்னொரு வருஷம் தான் அது சொந்தக்குள்ளேயே பண்ண. நீங்களும் அசல்ல கட்டையில ஒன்று வேற ஜாதியில கட்டலையே. ஜாதியை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க அசல்ல பண்றப்ப நீங்க நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள பாத்துலடா. எங்க அப்பா அவங்க கிட்ட என்ன ஒரு வித்தியாசம்னா, வயசான காலத்துல சொந்தத்துல கல்யாணம் பண்ணா நாங்க பாத்துப்போம்னு அவங்க நம்புறாங்க. ஆனா நாங்க வெளியே போனாலும் பாத்துப்போமே. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு கார் சவுக்கே நீ சொந்தம் வேண்டாம்னு சொன்ன, நீ அப்ப அசல்ல கட்டி எப்படிமா கார் சவுக்கு இது ஏற்பாடு பண்ணுவ? அதிக வரதட்சணை, பொண்ணு அழகா இருக்கும் வெளியே கட்டினா, நம்ம சொந்தத்துல சுமாரா இருக்கும். அதிக வரதட்சணை எப்படி கிடைக்கும் வெளியில? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ரிசல் வந்துருமோ, அந்த சொந்தம் போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால அசல்ல பண்றாங்க. அடையப்பா உங்களை விட உங்களா நல்லா பேசுறாங்க. உங்களுக்காக நீங்க எல்லாம் சொந்தத்தை காலி பண்றதுக்காகவே சொந்தத்துல கட்டுறீங்க. மண்டையில புரட்சணை.